அதிக பணச்செலவில் மாதக்கணக்கில் நடைபெற்று வந்த கிணறு வெட்டக்கூடிய பணிகளை எளிமையாக்கியுள்ளது நவீன தொழில்நுட்பம். தருமபுரி மாவட்டத்தில் விவசாய பணிக்கு குறைவான பணத்தில் குறுகிய காலத்தில் கிணறுகள் வெட்டப்படுவது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பெரிதும் விவசாயத்தை நம்பியுள்ள மாவட்டங்களில் தருமபுரியும் ஒன்று. பருவமழை பொய்த்த நிலையில் விவசாயிகள் பலரும் கிணற்று நீர் பாசனத்தை கையில் எடுக்க தொடங்கியுள்ளனர். பல இடங்களில் பாழடைந்த பழைய கிணறுகள் ஆழப்படுத்தப்படுகின்றன. முன்னர் ஒரு கிணறு வெட்ட 20-க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்ய வேண்டிய நிலை இருந்தது. அது மட்டுமின்றி அதிக அளவிலான நாட்களும் பணமும் செலவாகும். தற்போது சிறிய ரக பொக்லைன், கிரேன் என நவீன இயந்திரங்களின் உதவியுடன் 2 ஆட்களை கொண்டு குறுகிய காலத்தில் கிணறுகள் வெட்டப்படுவது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக உள்ளது. நாங்கள் கம்பரசர் போட்டு வெடி வெடிச்சிடுறோம், அப்புறம் கிரியனும் இட்டாச்சி விட்டு மண் அள்ளிக்கிறோம். இட்டாச்சி விட்டு வெட்டுறதுனால எங்களுக்கு சீக்கிரம் வேலை ஆகிடுது. ஆளுங்க விட்டு வெட்டினா எனக்கு 6 மாதம் ஆகும். இது இட்டாச்சி விட்டு வெட்டினா எங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே பண்ணியத்துக்கு தண்ணி எடுத்துக்கலாம். எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால தான் எடுக்கிறோம். ஆட்கள் மூலம் கிணறு வெட்டும் போது ஒரு நாளைக்கு 2 அடி மட்டுமே வெட்ட முடியும் என்றும், ஆனால் இந்த நவீன இயந்திரத்தில் ஒரு நாளைக்கு 6 முதல் 10 அடி வரை கிணறு வெட்ட முடியும் என்கின்றனர் இப்பணியை மேற்கொண்டு வரும் நவீன இயந்திரங்களின் உரிமையாளர்கள். 50 அடி ஆழ கிணற்றை தோண்ட 1 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும் கூறுகின்றனர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 ஆள் வச்சு தான் கிணறு வெட்டுவாங்க. அது கம்பர் சொண்டி வச்சு வெட்டுவாங்க. உயிர் சேதம் நிறைய, வெடி பொருள் வந்து வெடிக்கும்போது விபத்தெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் கிணறு வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இட்டாச்சி, ஒரு கிரைன், இது 2 இருந்தாலே போதும் சார், கிணறு வெட்டி முடிச்சிருவோம். 7 நாளில் ஒரு கிணறு வெட்டி முடிக்கிறோம் சார். நாங்கள் வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 7000 ரூபாய் வாங்குகிறோம் சார். 2 வண்டிக்கு 7 14000. இந்த 14000 தான் சார், 5 நாளில் கிணறு வெட்டி முடிச்சிடறோம். குறைவான செலவில் குறுகிய காலத்தில் கிணறுகள் வெட்டப்படுவதால் அதிக ஆஃபர்கள் வருவதாகவும் நவீன இயந்திரங்களை கொண்டு பணி செய்பவர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுகுமார்.